ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட் லக் ஜெரிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் July 29th வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஜான்வி கபூர் தான் வந்து லீட் ரோலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து கோலமாவு கோகிலா, அதாவது 2018 தமிழில் வெளியான கோலமாவு கோகிலா படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். அண்ட் இந்த அஃபிஷியல் ரீமேக் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மூவி, இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம கோலமாவு கோகிலாவில் என்ன கதையோ அதே கதை தான் இந்த கதை குட் லக் ஜெரியும். ஏன்னா அஃப்கோர்ஸ் ரீமேக்குங்கிறதால அதே கதையை தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அங்கங்கே சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே கோலமாவு கோகிலாவில் வந்து நயன்தாராவுக்கு ஒரு அப்பா இருப்பார். ஆனால் இந்த படத்தில் வந்து அப்பா இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக ஒருத்தர் பண்ணியிருப்பார், அதாவது ஃபேமிலி வெல்விஷராக ஒருத்தர் பண்ணியிருப்பார். அண்ட் அதே மாதிரி அந்த எண்டில் வந்து நம்ம தமிழில் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ட்ராமாவாக போயிருக்கும். அதே மாதிரி இந்த ஹிந்தியில் வந்து ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் காமெடியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹிந்தி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் வெளியே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இந்த படம் வந்து தனியான படமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 2 hours என்கேஜிங்கான படமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த ஒரு இதுலேயும் நம்மளுக்கு போர் அடிக்கவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த லீட் கேரக்டர் தவிர மீதி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த நயன்தாரா கேரக்டர் வந்து நம்ம ஜான்வி கபூரால் அவ்வளோவா நம்மளுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியல. பட் இருந்தாலும் ஜான்வி கபூர் வந்து அவங்களோட பெஸ்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க பழைய படங்களை காட்டிலும் இந்த படத்தில் அவங்க ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இது வந்து ஒரு கரியரில் ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் அதே மாதிரி மிட்டா வசிஷ்டா ஆகட்டும், சம்தா சுதிக்ஷா ஆகட்டும், தீபக் டாப்ரியல் ஆகட்டும், சாஹில் மெஹதா, நீரஜ் சூட், சுசாந்த் சிங் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் அதே மாதிரி அந்த நம்ம தமிழ் படத்தில் அந்த கல்யாண வயசு தான் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும், அதே மாதிரி ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த ட்ரக் கடத்துறப்போ வர பேக்ரவுண்ட் சாங்ஸ் வந்து அதுவும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் தனியான படமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரீமேக் கம்பேரிசனாக பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் அந்த லீடு ஃபீமேல் லீடு தவிர மீதி எல்லா கேரக்டர்ஸுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜான்வி கபூர் வந்து எந்த விதத்துலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களோட தி பெஸ்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஸோ இந்த ரீமேக் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையானா, எனக்கு என்னை பொறுத்தவரையும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், கோலமாவு கோகிலா பிடிச்சிருக்கா இல்லை குட் லக் ஜெரி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.